ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வீட்டில் உருக்க பச்சரிசி மாவு இருந்தால் போதும், ஹெல்த்தியான டிஃபன் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தி டிஃபன் ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கு காம்பினேஷனாக நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், நான் வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்படியே தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த தோசைக்கு இந்த சட்னி செம்மையாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இது போல் கார சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னி. நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் உப்பு சேர்க்குறேன். இது அப்படியே நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறக்குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப குறக்குறப்பாக வேணாம், லைட்டாக குறக்குறப்பாக இருந்தால் நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வெள்ளை உளுந்தம்பருப்பு அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கொத்து அளவு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து 1/2 கப் அளவு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கப்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறதோட இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. நான் 1/2 கப் அளவு தண்ணி மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து 3 கப் அளவு மொத்தம் தண்ணி பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த தோசைக்கு வந்து மாவு தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன சைஸ் துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 பெரிய சைஸ் வெங்காயம் இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துடலாம். ஒன்றா வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி அளவு கேரட்டு, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது போலவே 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் விட்டுடலாம். நான் வந்து லைட்டாக கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ நம்ம மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தோசை தவாலாக ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து தோசைகள் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட்டாக இருக்கணும், ஹீட் இல்லாமல் நம்ம தோசையை ஊற்றிடக்கூடாது. அதில் இது போல் கரண்டி எடுத்து மாவை நம்ம எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு தேய்ச்சிலாம் விட வேணாம், நம்ம ஊற்றுறது மட்டும்தான். இது போல்
கூட கேப் இல்லாமல் ஊற்றிக்கோங்க. இதனால் நல்ல டேஸ்டான ரெசிபி, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மாவு இல்லாத டயத்தில் இது மாதிரி தோசையை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. தனியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட மாட்டாங்க. இது போல் எல்லாம் இதில் வந்து உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் அதெல்லாம் நல்லா நைஸாக நல்லா காய் துருவுற கட்டையை வச்சு நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்கள், இது போல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ சூப்பராக மேலே வரலும் ப்ரௌன் கலராக இருக்குது, நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது, பச்சரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வேக டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஊற்றிருக்கான்னு, மாவு வந்து தண்ணியாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம ஊற்ற முடியும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு எடுக்காதீங்க, டக்குன்னு எடுக்க வராது. பச்சரிசி மாவு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், எடுத்திங்கன்னா தோசைக்கல்லே ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் மேலே வரையிலும் ப்ரௌனாக வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாவில் தோசை ஊற்றி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக, எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காம்பினேஷனாக சூப்பரான சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சட்னி இல்லாமையும் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலுமே இந்த தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மொறுமொறுப்பான தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டுலாம் வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பச்சரிசி மாவு வச்சு தோசை ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது எவ்வளோ மொறுமொறுப்பாக எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு தோசையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஓட்ட ஓட்டையாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதோடய டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சு, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம அரிசி மாவில் செஞ்சது போலவே இருக்கும். எவ்வளோ ஓட்ட ஓட்டையாக எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த கூட அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.